ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உங்ககிட்ட என்ன இல்ல என்னால முடிஞ்சது இந்த 10 ரூபாய் இது 10 ரூபாய் இல்லைங்க 10,000 பவுன் ஒரு அபிமானி ஆத்மார்த்தமா கொடுக்குற அன்பு பரிசு வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அந்த நோட்ல எழுதியிருக்கிற குரல் அதுக்கு விலை மதிப்பே கிடையாதுங்க இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அந்நோய் மருந்து புரிஞ்சுதுங்களா என்னைக்காவது எப்பாவது ஒரு வினாடி நேரம் கிடைச்சா ஸ்வீட் ராஸ்கல்ஸ் எங்களை பத்தி நினைச்சுக்குங்க ஓகே பை பை எவ்வளவு நல்ல மாதிரியா இருக்குங்க பாத்தியா அந்த ட்ரெஸ் என்ன வேலை இருக்கும் சாபு டீ சாப்பிட்டு சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிறோம் டீ வாங்க கூட காசு இல்ல பேசாம ஊருக்கு போயிடலாமா நீ ஒண்ணு கவலைப்படாத கடைசி வரைக்கும் ஒரு கை பாத்துருவோம் இந்த வருஷம் வராம அவங்ககிட்ட ஏதாவது பணம் பெறாயுமா என்னப்பா என்ன கான்ஸ்டபிள் என்ன வேணாம் ஏன்பா ரோட்ல வண்டி ஓடுறதுக்கு தான் உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க நீ பாட்டுக்கு மலையில சுத்திக்கிட்டு இருக்கிய என்ன விஷயம் ரோடுக்கு தான் வரி கட்டுற மலைக்கு வரி கட்டுற டாக்ஸ் கட்டினதுக்கு டோக்கன் வச்சிருக்கியா எதுக்கு நான் டபாய்க்கிறியா இந்த வண்டிக்கு எல்லாம் டாக்ஸ் கட்டணும் டோக்கனுங்க டோக்கன் இல்ல டோக்கன் இல்ல டோக்கன் இல்ல இல்லையா இல்ல தொலைச்சறேன் இந்த வண்டிக்கு எல்லாம் டாக்ஸ் கிடையாதுங்க கையில காசு இல்ல இந்த மாசம் சம்பளம் வாங்கினா தான் உண்டு எங்க வேலை பாக்குற நான் தான் சார் ஊட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு டூப் அடிச்சா இப்படி ஓடுறாடுங்களே எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த நாலெழுத்து ஊரு ஏன் குன்னூரா இருக்க கூடாது ஆமா கூனூர் 3 எழுத்துன்னு விட்டுட்டேன் அது குன்னூர் தானே சொல்லுவாங்க அப்ப அது 4 எழுத்தாச்சே அகிலா நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தின நான் ஊட்டியில ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு அதை சாக்கா வச்சு குன்னூருக்கும் போயிட்டு வந்து சுனில் இவங்க என் அம்மா வணக்கம் இவரு என் அம்மாவோட புருஷன் என் ப்ராக்ஸி ஃபாதர் இரவல் அப்பா டிஃபெக்டிவ் டாடி யாரடி அவன் பேரு சுனில் என் பாய் ஃப்ரெண்ட் ராத்திரி பூரா இங்கே தான் இருந்தான் அவன் ஆமாங்க என் கூடவே தான் இன்னும் சொல்ல போனா என் பெட்லயே தான் திமிரு ஜாஸ்தியா போச்சு உனக்கு டாட் ஈஸி ஈஸி சினம் காக்க இது கலாச்சார புரட்சி கலியுக மறுமலர்ச்சி கற்புக்கு புது இலக்கணம் இந்தியன் பெரிஸ்ட்ராய்கா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் டேய் செவ்வா ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வாடா என்னது சிகரெட்டா தவச்ச வர அப்புறம் மொத்தமா குடிச்சு இப்படி குளிச்சாதான் உண்டுமா நீ டேய் செவ்வா இங்க வா இந்த பணத்தை கொடு ஐயோ சவத்தவர இன்னில இருந்து யாரும் சிகரெட் பிடிக்க கூடாது என்னதே சிகரெட் பிடிக்க கூடாதா ஏன் வரவங்க நீ வச்சது சட்டமா இருக்கு ஆமாண்டா சட்டம் தான் இன்னில இருந்து 100வது நாளுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமில்ல 38 நாள் இருக்கு ஆனா கையில இருக்கிற பணம் இவ்வளவுதான் பீடி பிடிக்க கத்துங்கப்பா இப்ப பணத்துக்கு என்னடா பண்ணலாம் பக்கத்து ஃபேக்டரியில ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்கலாம் அதுவும் சரிதான் டவுன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க வா போலாம் தம்பிகளா ஞான தம்பிகளா அடா பாவிகளா பணம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இந்த டப்பா வண்டிய வித்துடுமா கண்ணுங்களா இது பழைய மாடல் வேற ஐயா இது விலை போகாதுங்க சார் சார் அப்படி சொல்லாதீங்க என்ன விலை போதோ அதுல பாதி கமிஷன் கொடுத்துறேன் போதுமா சரி பாப்போம் யாராவது கேட்டா சொல்றேன் வண்டியை விட்டு போறீங்க விட்டு போலாமே சார் சார் ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸா குடுத்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் சார் அட்வான்ஸ் 5000 ஆ 2000 ரூபாய் கொடுக்க கூடாதா டேய் கணேஷா 2000 ரூபாய் கொண்டா தேங்க்யூ சார் 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 இப்படி வாங்க ஏதோ ஒரு ட்ரங்க் போட்டிக்கிட்டு டிக்கல அதுலயே இருக்கட்டும் பொட்டி வண்டிக்கு குசரா இருக்கட்டும் பா நாங்க என்ன பண்ண போறோம் அந்த ட்ரங்க் பொட்டி வச்சுக்கிட்டு அந்த வம்பெல்லாம் வானாசாமி அப்புறமா இதுல அத்த வச்சா இத்த வச்சுன்னு பிளேட்டை மாத்திருவீங்க கம்முனு பொட்டி எடுத்து போயினா இருங்கப்பா அந்த வம்பே வானா சரி வம்பு எங்களோட இருக்கட்டும் என்னடா இது பொட்டி பொணங்கன கிடக்குது உள்ள என்னதான் இருக்கும் ஒருவேளை பொணமாவே இருக்கலாம் உள்ள வச்சு பூட்டி இருக்காங்களோ என்ன பதறாதடா டூல்ஸா இருக்கலாம் டூல்ஸா இருந்தா உள்ள ஆடும்போது சத்தம் வரும்ல
இல்ல எங்க டிரைவர் எங்க ஊருக்கு கிளம்புறதுக்காக துணி மணிகள் அடிக்க வச்சிருக்கானோ என்னவோ. காரே போச்சு, இந்த பொட்டி எதுக்கு? தூக்கி எறிஞ்சிடலாமா? ஒழிச்சு கட்டு. கொஞ்சம் உள்ள என்ன இருக்குன்னு உடச்சு பாத்துருவோமா? ஆத்திர போட்டாலும் அளந்து போடுன்ற மாதிரி உள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது பெட்டர். என்னடா பெட்டியை உடைக்கிறீங்க? எங்க திருட்டீங்க? எங்க பெட்டி தான் சார். முட்டி முட்டி கட்டுறேன். உங்களுக்கு தான் ஏண்டா வடிக்கிறீங்க? சாவி தொலைஞ்சு போச்சு. உள்ள என்ன இருக்கு தெரியாது. உங்களுதுங்கிறீங்க? உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுங்கிறீங்க? முட்டி முட்டி கட்டுறேன். என்னடா விளையாடுறீங்க? நடக்கடா போலீஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அஞ்சு பத்து பேரை அஞ்சிட்டு அனுப்பிச்சிருவோம்டா. எங்கடா அவனுங்க? நம்மள நெஜ போலீஸ் நம்பி ஓடிட்டானுங்கடா. பொட்டி நம்ம தலை கட்டி போட்டானுங்கடா. டேய் பெட்டி விட்டு ஓடுறீங்கடா. சரியான பித்து குழி பசங்கடா பாவம். பாபு எதுக்கு வம்பு? தூக்கு பெட்டிய அவங்க கிட்டே ஒப்படைச்சிருவோம். தம்பிகளா ஞான தம்பிகளா, அடா அப்பாவிகளா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, பணம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, எங்கெங்கோ அலைகின்ற ஞான தம்பிகளா, நான் இங்கே இருக்கின்ற அறிவு தம்பிகளா. வெள்ளை நாய் நான் இல்லை, அது எந்த குறைதானா? தம்பிகளா தம்பிகளா, கருப்பனாய் இருப்பதனால் காலம் எல்லாம் சிறைதானா? தம்பிகளா தம்பிகளா, ஒரு ஏச்ச காசு வாய் புளித்திடுமா? நாய் வித்த காசு தான் குறைத்திடுமா? தம்பிகளா யான தம்பிகளா, யோ தம்பிகளா மூட தம்பிகளா. அந்த போலீஸ்காரங்க மூஞ்சி ஒழுங்கா பாக்கல. அவங்க கிட்ட நம்ம வம்பல மாட்டி இருந்தோம். டேய் ஓடி வர்ற அவசரத்துல பொட்டியை விட்டுட்டு வந்துட்டுமே. ஒழிஞ்சு சனி நூறா சார். என்ன தம்பிகளா, பொட்டியை அம்போன்னு விட்டு வேண்டிங்களே? இவ்வளவு பெரிய எஸ்டேட் பங்களா அது சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கேள்வியே கேட்டுக்க மாட்டேன்பா. உங்களை பிடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு நாலு வயசு கூடிருச்சு. சரி சரி தேங்க்ஸ், பொட்டி வச்சுட்டு போங்க. இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கோம், பாத்து ஏதாவது சம்திங் போட்டு கொடுங்க. துப்பிய கலட்டிட்டு வாங்கிக்கிறோம். அஞ்சு ரூபா கொடுத்தா உங்களுக்கு? அஞ்சு ரூபாயா? கிலோக்கு ஒத்தர வச்சா கூட பத்து கிலோ தெரும் வருது. பொட்டி என்ன கனம்மா? பொட்டியை நீங்களே வச்சுக்கங்க. ஐயோ பொட்டி வேணாங்க, பொட்டி வேணாங்க. அந்த அஞ்சு ரூபாய் கொடுங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோமா. பிப்டி பிப்டிடா.